இன்னைக்கு லக்னோ ஆரம்பிச்ச ஸ்பீடுக்கு எங்க 200 ரனுக்கு மேல எடுத்துருவாங்களோ அப்படின்னு தாங்க நினைச்சோம். எப்படியோ ஆர்சிபி கடைசி நேரத்துல கொஞ்சம் பவுலிங்ல வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தனால எப்படியோ அவங்க 181 ரன்னுக்கே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஆர்சிபிக்கும் லக்னோக்கும் நடக்கிற மேட்ச்ல ஆர்சிபி தாங்க டாஸ் வின் பண்ணி நாங்களே ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, லக்னோ வந்து பேட்டிங்ல ஸ்டார்டிங்ல இருந்தே பட்டையை கிளப்பிட்டாங்க. டீகாக்கும் கேஎல் ராகுலும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க. இதனால லக்னோ பொறுத்த வரைக்கும் 6வது ஓவர்ல 50 ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாங்க. ஆனா ஆர்சிபினால ஒரு விக்கெட் கூட இருந்து எடுக்க முடியல. இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை பார்த்து ஒரு கட்டத்தில் நம்ம என்ன நினைச்சோம்னா, எப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை வந்து உடைக்கணும், இல்லைன்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சோம். அப்போ தாங்க மேக்ஸ்வெல் உள்ள வந்தாரு, பேசாம இருங்க நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்த கேஎல் ராகுல வந்து அவுட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் படிக்கல் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் சிராஜோட ஓவர்ல ரொம்ப வேகமாகவே வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஸ்டோனிஸ் வந்தாருங்க, நான் எப்படி அதிரடியாக விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் கொஞ்சம் நேரம் நின்று விளாண்டாலும் 6-4 சொல்லிட்டு வெலாசி தள்ளினாருங்க. அவரும் டிகா கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டு இருந்தாரு. சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும், இவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் அதிரடியாக விளாண்டாங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்கோர் வந்து எகிற போது அப்படின்னு நினைச்சோம். அப்படி இருக்கும் போதே நல்லா விளாண்டுட்டு இருந்த ஸ்டோனிஸை வந்து மேக்ஸ்வெல் ஒரு கட்டத்தில் வந்து தூக்கிட்டாரு. அப்போ தான் வந்து டிகாக்கும் பூரானும் களத்தில் வந்து இருந்தாங்க. இவங்களோட காம்போவை பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா, ஒரு பக்கம் பூரானும் அடிச்சு விளாசுவாரு, இன்னொரு பக்கம் டிகாக்கும் செஞ்சுரி நோக்கி வந்து போய்கிட்டு இருக்காரு, கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் பட்டைய கலப்ப போறாங்கன்னு நினைச்சோம். அப்பதாங்க டிகாக் வந்து 81 ரன் எடுத்திருக்கப்ப டாப்லியோட பால்ல அநியாயத்துக்கு அவுட் ஆயிட்டாரு. பாவங்க மனுஷன், இந்த அளவுக்கு ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினதுக்கு அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா 81 ரன் இருக்கும் போதே அவுட் ஆகி அவரோட செஞ்சுரி வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. டிகாக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பூரான் மட்டும் தாங்க ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆயுஷ் பாதானி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவார்னு பார்த்தா அவரும் ஒரு கட்டத்துல வந்து வேகமா அவுட் ஆயிட்டாரு. பூரான் மட்டும் தான் அதிரடியா விளாண்டு 6-4 சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பி 20 ஓவர் முடிவுல வந்து இன்னைக்கு லக்னோ 181 ரன் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இன்னைக்கு லக்னோ ஆரம்பிச்ச ஸ்பீடுக்குலாம் வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் ரன்னை வந்து சேர்த்து அடிச்சிருக்கணும். ஆனா ஆர்சிபி கடைசி நேரத்தில் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தனால எப்படியோ வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இருந்தாலும் இந்த 181 அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான டார்கெட் தான். இந்த ஒரு மேட்சை வந்து ஆர்சிபி வந்து வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேயர் அதிக ரன் எடுத்தா மட்டும்தான் இந்த ஒரு மேட்சை வந்து வின் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா இன்னொரு பக்கம் லக்னோட பவுலிங் வேற ஸ்ட்ராங்காக வந்து இருக்கு, அவங்களோட பவுலிங் ஒரு பக்கம் வீக்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் போன மேட்ச்ல மயங்க் யாதவ் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருமே வாய பொழுதுட்டு இருக்காங்க. போன மேட்ச்ல கொடுத்த மாதிரி இந்த மேட்ச்ல அதே மாதிரி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்து கஷ்டமா போயிடும். அதனால ஆர்சிபி இதெல்லாம் மனசுல வச்சு ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும். பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆர்சிபி வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்றாங்களா இல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லக்னோட இந்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.